இந்த நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு 7:30 to 8:00 சாயங்காலம் நாங்கள் எல்லா பேரண்ட்ஸையும் பெற்றோர்களையும் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், கேஜெட் ஃப்ரீ ஆர் அண்ட் இனிஷியேட்டிவ். அது முக்கியமாக நீங்கள் எல்லோரும் ஃபோன்ஸ், டிவிஸ், வீடியோ கேம்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒரு நேரம் உங்கள் குழந்தைங்களோட ஃபோக்கஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். அது நீங்கள் குழந்தைங்களோட எல்லாம் சாப்பிடலாம், விளையாடலாம், சேர்ந்து சமைக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அந்த 1 hour நீங்கள் நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக உங்கள் லைஃப்பில் சேர்ந்துக்கலாம். எவ்ரி தினமும் கொஞ்சம் நேரம் இது இல்லாமல், கேஜெட்ஸ் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே போல் வாரத்துக்கு ஒரு மணி நேரம், 2 hours அதை எடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களோட. சிம்பிளாக தினமும் சாப்பிடும்போதாவது ஒரு டிவி கேஜெட்ஸ் எல்லாம் அமைச்சிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். குடும்பங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். குடும்பங்கள் எல்லோருக்கும் வந்து புரிதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதான் ஒன்று சொன்னேன், அதாவது இப்போ நம்ம தனி குடும்பமாக இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்க ஒரு ரூமில் வந்து செல்ஃபோன் பார்த்துட்ருக்கோம். அட்லீஸ்ட் அதெல்லாம் இல்லாமல் வி ஹுட் ஸ்பெண்ட் டைம் அஸ் எட் ஃபேமிலி. நம்ம அவங்க செல்ஃபோன் பார்த்தவங்க என்ன பார்த்துருக்காங்க, என்ன பார்த்துருக்காங்க நமக்கு தெரியாது. அட் தி சேம் டைம் நம்ம டைம் சில்ட்ரனுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து ஸ்பெண்டிங் லெஸ் அண்ட் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டைம், குழந்தைகளோட தேவையே பேரண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கிறத கன்வே பண்ண நம்ம குழந்தைகள் கன்வே பண்ண முடிய மாட்டேங்குது. நம்ம அதெல்லாம் இல்லாமல் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தேவை, இப்போ நம்ம ஏஜ் வந்து பிட்வீன் 5 to 10, குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வி கான் கிரியேட் எ குட் சிட்டிசன் ஆஃப் தி கண்ட்ரி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப நீங்களே இப்போ நம்ம டெய்லி பேப்பரில் படிக்கிறோம். என்ன இப்போ நம்ம குழந்தைகள்லாம் கவனிக்காமல் இருக்கும்போது குழந்தைகள்லாம் எப்படி கெட்டு போகிறாங்க, எத்தனை மணி ஆப்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வந்து தற்கொலை வரைக்கும் போகுது, அதெல்லாம் போகாமல் இருக்குன்னா ஒரே வழி வந்து பேரண்ட்ஸ் வந்து தே ஹட் பே அட்டென்ஷன் டு தி சில்ட்ரன். அந்த அதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னா இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வி ஹேட் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் தி சில்ட்ரன்.